வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு எம்ஐஎம் டிபிடி ரியல் எஸ்டேட் சென்னை. இந்த இடம் பார்த்திங்கன்னா மன்னிவாக்கம். ஸோ மன்னிவாக்கத்தில் எல்லோரும் கேட்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா ஆதிநாத் அப்பார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா. ஸோ அந்த சரௌண்டிங்கில் எனக்கு பிளாட் வேணும் இல்லை வீடு வேணும் அப்படின்னு தான் அதிகபட்சமான மக்கள் கேட்கக்கூடியது. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான அழகான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க, காம்பவுண்டோட ஒரு ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு. கார்னருக்கு அடுத்த பேஸு 60x60, நார்த் பேஸிங் 30 அடி ரோடுங்க. பாருங்கள், இது ஒரு 40 அடி ரோடு. இங்கேருந்து ஒரே ஸ்ட்ரெயிட் ரோடு பார்த்திங்கன்னா ஒரு 800 மீட்டர், ஒரு 600 to 800 மீட்டரில் மன்னிவாக்கம் மெயின் ரோடு வந்துடும். ஆதிநாத் அப்பார்ட்மெண்ட்டுக்கு அடுத்து ஓட்டேரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த மெயின் ரோடு இருக்கு இல்லையா. ஸோ அந்த மெயின் ரோடு அது பார்த்திங்கன்னா நமக்கு பெருங்காலத்துலேருந்து வாலஜபாத் போகக்கூடிய ஹைவே, ஸ்டேட் ஹைவே. ஸோ அந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக போயிடும். இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 மீட்டர் போயிட்டு ரைட் எடுத்துனா ஓட்டேரி போயிட்டு நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு ஈஸியாக பார்த்திங்கன்னா ஆக்சஸ் வர்ற மாதிரி இடமா இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்லேருந்து பஸ் ரூட் பார்த்திங்கன்னா நியர்பை இங்கேருந்து ஒரு 200 மீட்டர் போனீங்கன்னா இங்கே பஸ் ரூட்டே இருக்குது. ஸோ கிளாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் ரூட்டே இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோன்னா ரெசிடென்சியல் ஏரியாங்க, நிறைய குடியிருப்புக்கு மத்தியில் இருக்கிற இடம் தான் நமக்கு சேல்ஸ் வந்துருக்குது. கார்னருக்கு அடுத்த பிளாட்டு அப்ரூவ்டுக்கு போயிருக்கு. ஸோ அப்ரூவ் வந்ததுக்கப்புறமா நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஈச்சாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போயே பர்ச்சேஸ் பண்ணிட்டு கூட அந்த அப்ரூவ்க்கான அமௌண்ட் வந்து அப்ரூவ் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலாம். இப்போது அன் அப்ரூவ் தான் இருக்குது, அப்ரூவுக்கு கன்ஃபார்ம் அப்ளை பண்ணிட்டாங்க. ரெண்டு பேர் பார்த்திங்கன்னா ஈஸியாக சேர்ந்து வாங்கிறதா கூட அந்த ப்ராப்பர்ட்டி நல்ல ப்ராப்பர்ட்டி தான். ரேட்டு 4600 பர் ஸ்கொயர் ஃபீட் சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் நெகோஷியபிள் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாருங்கள், காம்பவுண்டு வால் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. வீடு கட்டும் போது நீங்கள் வந்து தனியாக கூட ஈஸியாக ஒரு காம்பவுண்ட் வால் கட்டிக்கலாம். அருமையாக இடங்க இது. வந்து பக்கத்தில் பார்த்தோன்னா 30 ஃபிட் ரோடு, ட்ரைனேஜுக்கான வழியும் விட்டுட்டு தான் பண்ணியிருக்காங்க. நம்ம 30 அடி ரோடுன்றதும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ரோடு. நம்மளுடைய வெஹிக்கிள் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இங்கேயே விட்டுக்கலாம். எல்லோரும் ரோடில் தான் விட்டுக்கிறாங்க. பெரிய ரோடு இல்லையா, நல்லா அகலமான ரோடு. பக்கத்துலேயே 40 அடி ரோடு, ஸ்ட்ரெயிட் ரோடு. ரொம்ப சூப்பரான இடம் தான் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மன்னிவாக்கம் ஆதிநாத் அப்பார்ட்மெண்ட்ஸ். இந்த சரௌண்டிங்குள்ளே உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி கிடைக்குதுன்னா அது உண்மையிலேயே கடவுளோட பிரார்த்தம் தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு ரேராக போச்சு. ஏன்னா ரேட்டு பார்த்திங்கன்னா அந்தந்த டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டுக்கு ஏற்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், ஒரே இடத்துல பிளாட் இருக்கும், ஒருத்தர் ஒரு ரேட் விற்பாங்க. அந்த மாதிரி ரேட் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகி போயிட்டுருக்கு. இமீடியட்டாக தயவு செஞ்சு வாங்கிக்கலாம். இந்த ஏரியாவில் ஓரளவுக்கு ரேட்டு ஃப்ளெக்சிபிளாக அந்த மாதிரி இந்த ரேட்லேருந்து கொஞ்சம் முன்னப்பணம் வந்துச்சுன்னா மிஸ் பண்ணாமல் ஈஸியாக வாங்கிக்கோங்க. நல்ல ப்ராப்பர்ட்டி. ஸோ இது ப்ரமோஷனுக்காகன்றதில்லை, பர்சனலாக உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஜஸ்ட் மிஸ் பண்ண வேணாம் அப்படின்றத கண்டிப்பாக அந்த ஏரியாவோட ப்ராப்பர்ட்டி வந்து நான் சொல்லுவேன், மிஸ் பண்ண வேண்டாம். வீட்டில் மகாலட்சுமியோடு வாங்க, ப்ராப்பர்ட்டியை பாருங்கள். இல்லை நான் தான் மெயின், நம்ம நான் பார்த்துட்டு அடுத்த கட்டமாக போய்க்கலாம் பிடிச்சிருந்தான்ற மாதிரி இருந்தாலும் மிஸ் பண்ணாமல் சொல்லுங்கள். நான் கூப்பிட்டு வந்து காட்டுறோம், டைரெக்டாக ஓனர்கிட்ட மீட்டிங் கொடுக்கலாம். உங்களுக்கு என்ன ரேட்டு ஃப்ளெக்சிபிளாக பண்ண முடியுமோ அந்த ரேட் பண்ணிக்கலாம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, இது அன்அப்ரூவ்டு. அப்ரூவ்டுக்கு அமௌண்ட் கட்டி அப்ளை பண்ணி அப்ரூவ்டுக்கு போயிடுச்சு. நீங்கள் அப்ரூவ் வந்ததுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அப்ரூவ்டுக்குன்னு ஒரு அமௌண்ட்டை நீங்கள் பிடிச்சி வச்சுட்டு கூட அப்ரூவ் வந்ததுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணலாம். திரும்ப சொல்கிறேன், நார்த் ஃபேஸிங் சூப்பரான ஃபேஸிங், ஈஸ்ட்டு நார்த்தில் தான் கிடைக்கிறது, அபூர்வம். வேறு ஏதாவது இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள், பதிலை காத்துட்ருக்கேன். உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட நான் நன்றி.